வணக்கம். இன்று 2018 நவம்பர் 9. மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்ததுடன் மத்திய மாநில அரசுகளுக்கு மிகப்பெரும் பயன் கிடைத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். கொள்ளிடம் ஆற்றில் மணல் குவாரி அமைத்தால் குடும்பத்துடன் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று கிராம மக்கள் ஆய்வுக்குழுவினரிடம் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த 23 நாட்களாக சரிந்து வருகிறது. இதன் காரணமாக இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 81.08 ரூபாய், டீசல் விலை லிட்டருக்கு 76.89 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் 7வது நாளாக மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. நாட்டிலேயே முதன்முறையாக பெண் அதிகாரி ஒருவர் லோக்சபா செக்ரட்டரி ஜெனரலாக பொறுப்பேற்ற IAS அதிகாரி ஸ்னேகலதா ஸ்ரீவத்சவா அவரின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டுள்ளார். கோவை ஆனைக்கட்டி பகுதியில் அட்டகாசம் செய்து வரும் காட்டு யானைகளை விரட்ட கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. வரும் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் ஹைதராபாத்தின் பெயர் பாக்யா நகர் என்று மாற்றப்படும் என்று கோஷிமஹால் தொகுதி பாஜக MLA ராஜசிங் கூறியுள்ளார். டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசுவை கட்டுப்படுத்த கனரக வாகனங்களை இயக்க தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்திருந்தது. அதன்படி கனரக வாகனங்கள் டெல்லியில் நுழைவதற்கு நேற்று இரவு முதல் 3 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ் அடுத்த வாரத்தில் 4 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது அமெரிக்கா ஆசியன் உச்சி மாநாடு, சிங்கப்பூரில் நடைபெறும் கிழக்காசிய உச்சி மாநாடு ஆகியவற்றில் கலந்து கொள்கிறார். வழக்கமாக இந்த மாநாடுகளில் அமெரிக்க அதிபர் கலந்து கொள்வதுதான் வாடிக்கையாகும். இருந்த போதிலும் அதிபர் டொனால்டு டிரம்ப் கோரிக்கையை ஏற்று நிகழாண்டு துணை ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். சத்தீஸ்கரில் பேருந்து மீது நக்சல்கள் குண்டு வீசி நடத்திய தாக்குதலில் CISF வீரர் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் வரும் 12 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குட்கா ஊழல் வழக்கில் அதிகாரிகள் NK பாண்டியன், செந்தில் முருகன் ஆகியோர் மீண்டும் ஜாமீன் கோரி CBI கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர். நேற்று குமரிக்கடல் பகுதிகளில் நிலவியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து தற்பொழுது அதே பகுதியில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெண்கள் பணிபுரியும் வனத்துறை அலுவலகங்களில் CCTV கண்காணிப்பு கேமரா பொருத்த கோரிய வழக்கில் வனத்துறை 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏமனில் நிகழும் கடும் போரில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 47 பேரும் அதிபர் ஆதரவு படையினர் 11 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் உள்நாட்டு பரிவர்த்தனை தளங்களில் மாஸ்டர் கார்டு, விசா போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களின் சந்தை மதிப்பு குறைந்துள்ளது என்று ஒன்றிய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த தடையாக இருப்பது எது என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 2017 நவம்பர் 17ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவை பிறப்பித்திருந்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சித்திரை ஆட்ட திருவிழாவின் போது பாதுகாப்பு பணியில் குளறுபடி ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த DGPக்கு முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றவர்களின் 3000 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களையும் நிறுவன பங்குகளையும் ஏலம் விடுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு தீவிரமடைந்து வருகிறது. இக்காய்ச்சல்களால் இந்த ஆண்டில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அரசு தனியார் மருத்துவமனைகளில் 4500க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 6144 கனஅடியிலிருந்து 5971 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசன வசதிக்காக 2000 கனஅடியும், கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 700 கனஅடியும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 99.95 அடியாகவும் நீர் இருப்பு 64.77 TMC இருந்து வருகிறது. மலேசியாவில் சம்பளம், உணவு, தண்ணீர் கிடைக்காமல் 3 மாதங்களாக கொத்தடிமையாக வேலை செய்து வந்த 48 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களுள் ஒருவரும் முன்னாள் துணை பிரதமருமான LK அத்வானி நேற்று தனது 91வது பிறந்தநாளை கொண்டாடினார். இதையொட்டி அவருக்கு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் நேரிலும் தொலைபேசியிலும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
தமிழகத்தில் உற்பத்தி தொடங்க உள்ள 6 புதிய அனல் மின் திட்டங்களுக்கு நிலக்கரி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று டெல்லியில் மத்திய மந்திரியிடம் மின்சாரத்துறை அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். ப்ரோ கபடியின் 52வது லீக் ஆட்டத்தில் தமாங் டெல்லி அணி 39-33 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானா ஸ்டீலர்ஸை சாய்த்து 3வது வெற்றியை பதிவு செய்தது. இந்தியாவில் ஆபரண தங்கம் 22 கேரட்டின் விலை 1 கிராம் தங்கம் 3,003 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.